আলহামদুলিল্লাহ রাব্বিল আলামিন ওয়া সালাতু ওয়া সালামু আলা রাসূলিহি সাইয়্যিদিনা মুহাম্মাদিন ওয়া আলা আলিহি ওয়া সাহবিহি আজমাইন। আনবুকুরিয়ে নেরগলে আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতু। মিন্ডুমুর মালে পোলুদিলে আলহি ইফতারুডে ভেলাইলে উঙ্গলোডু নোনবুম পেনগলুম என்ற நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றும் நோன்பும் பெண்களும் என்ற தலைப்பினூடாக சில மார்க்க சட்ட விதிமுறைகளோடு உங்களை சந்திக்கின்றோம். அந்த வகையிலே ஒரு பெண், அவள் நம்முடைய காலத்திலே மாதவிடாய் காலத்திலே இருக்கிறாள், அல்லது பிரச வருது என்று சொல்லக்கூடிய குழந்தையை பெற்றதன் பின்னால் ஒரு பெண்ணுக்கு இயற்கையின் நியதியிலே ஏற்படக்கூடிய அந்த நிஃபாசுடைய காலத்திலே அவள் இருந்து கொண்டிருக்கிறாள். எனவே இப்படிப்பட்ட இரண்டு பெண்மணிகளுக்கும் நோன்பு நோட்க முடியாது. ஷரியாவுடைய சட்ட விதிமுறையிலே அவர்களுக்கு நோன்பு பிடிக்க முடியாது. அவர்கள் இதிலே இருந்து சுத்தமானதன் பின்னால்தான் அவர்கள் அவர்களுடைய நோன்பை ரமலான் பின்னால் கலா செய்ய வேண்டும். எனவே இப்படி உள்ள இந்த இரண்டு பேர்களும் ரமலானுடைய பகல் காலங்களிலே அவர்கள் என்ன செய்வார்கள்? உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறார்கள், அவர்களுக்கு சாப்பிடலாம், குடிக்கலாம், இரகசியமாக இப்படியான செயல்பாடுகளிலே அவர்கள் ஈடுபடுவது மிகவும் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல ஒரு பெண்மணி மாதவிடாய் காலத்தில் இருக்கிறாள், அல்லது நிஃபாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரச வருது, குழந்தையை பெற்றெடுத்ததன் பின்னால் வரக்கூடிய அந்த இரத்தப்போக்கு காலத்திலே இருக்கிறாள். இந்த ரெண்டு பெண்மணிகளும் அவர்கள் நோன்புடைய காலத்திலே ஃபஜ்ருக்கு முன்னால், அந்த ஃபஜ்ருடைய அதானுக்கு முன்னால் சுத்தமாகி விட்டார்கள், அவருடைய அந்த இரத்தப்போக்கிலே இருந்து சுத்தமாகி விட்டார்கள். ஆனால் இன்னும் குளிக்கவில்லை. இரத்தப்போக்கிலே இருந்து சுத்தமாகி விட்டார்கள், ஆனால் இன்னும் குளிக்கவில்லை. அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று பார்த்தால், உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறார்கள், இந்த சந்தர்ப்பத்திலே இவர்கள் இருவருக்கும் நோன்பை நோற்றுக்கொள்ளலாம். குளிக்கவில்லை என்பதனால் நோன்பு நோட்க முடியாது என்பது கிடையாது. மாறாக இவர்கள் ஃபஜ்ருக்கு முன்னால் ரெண்டு பேரும் அவருடைய இரத்தப்போக்கிலே இருந்து சுத்தமானால் அவர்கள் நோன்பை பிடித்து கொள்வதிலே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏனென்றால் உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறார்கள், நோன்பு பிடிப்பதற்கும் குளிப்பதற்கும் எந்த ஒரு தொடர்பாடலும் கிடையாது. ஏனால் ஒரு ஆணை எடுத்துக்கொண்டால் அவர் ஜுனுபாலியாக இருக்கிறார், உடல் உறவிலே தன்னுடைய மனைவியோடு அவர் ஏற்பட்டிருக்கிறார், அதன் பின்னால் ஒரு ஆணும் பெண்ணும் அவர்கள் ஃபஜ்ருக்கு முன்னால் அவர்கள் குளிக்கவில்லை, உடல் உறவிலே ஏற்பட்டு அவர்கள் ஜனாபத்துடைய அந்த குளிப்பு கடமையானவர்களாக இருக்கிறார்கள், நோம்புடைய வேலையாக இருக்கிறது, அவர்கள் ஃபஜ்ருக்கு முன்னால் நோன்பை பிடித்து கொள்ளலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. குளிப்பது என்பது அவர்கள் ஹைதிலே இருந்து நிபாசிலே இருந்து சுத்தமாகினால் குளிப்பது என்பது அது தொழுகைக்குத்தான். ஜனாபத்துடைய குளிப்பு குளிப்பது என்பது தொழுகைக்காக வேண்டித்தான். நோன்புக்கும் அதற்கும் எந்த ஒரு தொடர்பாடலும் கிடையாது. எனவே அவர்கள் நோன்பை நோற்றுக்கொள்ளலாம் என்று உலமாக்கள் மார்க்க விதிமுறையை, மார்க்க சட்டத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல் ஒரு பெண்மணி, அவள் அதிகாலையிலே அவள் மாதவிடாய் உடையவளாகவே அவள் காலையை அடைகிறாள். அந்த நோன்புடைய சந்தர்ப்பத்திலே அவளுக்கு அந்த சுபகுடைய வேளையிலே அவள் மாதவிடாய் உடையவளாக இருக்கிறாள். ஆனால் இவள் இந்த மாதவிடாயிலே இந்த சுத்தமாகிறாள். சுபகுக்கு பின்னால் அதான் கேட்டதன் பின்னால் ஒரு கொஞ்ச நேரத்தில் அவள் சுத்தமாகி விடுகிறாள். ஆனால் அதான் கேட்பதற்கு முன்னால் இவள் மாதவிடாய் காலத்திலே தான் இருந்தால்,
அதான் கேட்டதன் பின்னால் ஒரு சத்து நேரத்திலே சில வினாடிகளிலே அவள் சுத்தத்துடைய நிலைப்பாட்டுக்கு வந்துவிட்டாள் என்றால் இவளுக்கு நோன்பை நோற்று கொள்ளலாமா, என்ன செய்ய வேண்டும் அப்படி சொல்லும்போது உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இவளுக்கு நோன்பை நோற்றுக்கொள்ள முடியாது, மாறாக இவள் நோம்பாளி மாறி தன்னை காட்டிக்கொண்டு ஏனைய பகல் வேளைகளிலே அவள் ரமலானின் பின்னால் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். என்ன காரணம் என்றால், அதான் கேட்டதன் பின்னால் தான் இவள் ஒரு நொடி பொழுதிலே சற்று நேரத்திலே சில வினாடிகளிலே சுத்தமாகியிருந்தாள். இதே பெண்மணி அதான் கேட்பதற்கு முன்னால் அவள் சில வினாடிகளுக்கு முன்னால் சுத்தமாகியிருந்தால் அவளுக்கு நோன்பை நோற்றுக்கொள்ளலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்ததாக, ரமலானிலே பெண்களுக்கு வரக்கூடிய ஆகப்பெரிய ஒரு சந்தேகம்தான், ஒரு பெண் ரமலானுடைய காலத்திலே நோன்புடைய காலத்திலே அவள் கர்ப்பிணியாக இருக்கிறாள், அதேபோல் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளைக்கு பாலூட்டும் காலத்திலே அந்த காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறாள். இவள் எப்படி இந்த நோன்பை பிடிப்பது, நோன்பை பிடிக்கலாமா அல்லது நோன்பை விடலாமா, இப்படி எங்களுடைய பெண்மணிகளுக்கு பல சந்தேகங்களும் பல கேள்விகளும் இதனூடாக உருவாகின்றது. உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறார்கள், ஒரு கற்பஸ்தரியான ஒரு பெண்மணி ரமலானுடைய காலத்திலே அதேபோல் ஒரு பாலூட்டக்கூடிய அந்த பாலூட்டும் தாய், இவள் இந்த ரமலானுடைய காலத்தில் நோன்பை பிடிப்பதின் மூலமாக தனக்கு ஏதாவது ஆபத்துக்கள் ஏற்பட்டுவிடும். நல்ல முறையில் கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த ரெண்டு பெண்மணிகளும் பாலூட்டும் தாயும் அதே போல பிள்ளை சுமந்த தாயும் தனக்கு இந்த நோன்பை பிடிப்பதின் ஊடாக ஏதாவது ஆபத்துக்கள், ஏதாவது பிரச்சனைகள், அவளுடைய உயிருக்கு பிரச்சனைகள், அவளுடைய ஆரோக்கியத்துக்கு பிரச்சனைகள் வரும் என்று நினைத்தால் இவள் நோன்பை விட்டுவிட்டு ரமலானுக்கு பின்னால் அந்த நோன்பை கலா செய்யலாம், உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். அல்லது இந்த பெண்மணி இரண்டாவது சட்டம், தன்னையும் பயப்படுகிறாள், நோன்பு பிடிப்பதின் ஊடாக தனக்கு ஏதாவது ஆபத்துக்கள், ஆரோக்கிய பிரச்சனைகள், ஆரோக்கியத்திலே ஏதாவது சிக்கல்கள் வந்துவிடும் என்று பயக்கப்படுகிறாள், அதேபோல தன்னுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு ஏதாவது சிசுக்கு ஏற்பட்டுவிடும், அல்லது தன்னுடைய பாலூட்டக்கூடிய பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்துக்கள், ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும் என்று தன்னையும் பயந்து தன்னுடைய குழந்தையும் பயந்தால் அப்போதும் இவள் நோன்பை விட்டுவிட்டு ரமலானின் பின்னால் அந்த நோன்பை கலா செய்யலாம். இதே சந்தர்ப்பத்திலே தனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, ஆரோக்கிய எந்த ஒரு பயமும் இல்லை, ஆனால் தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது ஏற்பட்டுவிடும் என்று ஒரு கர்ப்பிணி பெண் பயப்படுகிறாள், பாலூட்டக்கூடிய தாய் பயப்படுகிறாள், தன்னுடைய குழந்தைக்கு மாத்திரம் ஏதாவது ஆரோக்கிய பிரச்சனைகள் வரும் என்று பயப்பட்டால் உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறார்கள், அந்த சந்தர்ப்பத்திலே இந்த பெண் நோன்பை விட்டுவிட்டு நோன்பை அவள் ரமலானின் பின் அந்த விட்ட நோன்புகளை கலா செய்யவும் வேண்டும், அந்த விட்ட நோன்புகளுக்காக வேண்டி ஃபிதியா என்று சொல்லக்கூடிய அதுவும் கொடுக்கப்பட வேண்டும். ஃபிதியா என்றால் அவள் விட்ட ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு முத்து சாப்பாடு, எங்களுடைய நாட்டிலே நாங்கள் பிரதானமாக உட்கொள்ளக்கூடிய அந்த சாப்பாட்டிலே இருந்து ஒரு முத்து அரிசி நாங்கள் இப்போ பிரதானமாக உட்கொள்கிறோம் சாப்பாட்டு வகையில், அந்த அரிசியில் 600 கிராம் குளமாக்கள் விளங்கப்படுத்துகிறாங்க, 600 கிராம் அளவு கணக்கு பார்த்து அவள் விட்ட ஒவ்வொரு நோன்புக்கும் அவள் கலா செய்கிறதோடு அந்த 600 கிராம் அரிசியும் கொடுக்க வேண்டும் என்று உலமாக்கள் விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். சரி, அடுத்ததாக இதனுடைய நோன்புடைய காலத்திலே பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகத்துக்குரிய விடயம்தான், ஒரு கணவன் மனைவியாக வாழக்கூடிய அவர்கள் அவர்களுடைய இல்லற வாழ்க்கையிலே ஏனைய காலங்களை விட இந்த ரமணனுடைய காலங்களிலே ஏற்படக்கூடிய அவர்களுக்குரிய ஒரு சந்தேகம்தான், தன்னுடைய கணவர் நோன்புடைய இரவு காலங்களிலே அல்ல,
அது ஆகமாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இரவு காலங்களிலே அல்லாஹுவே குர்ஆனிலே தெளிவாக உஹில்லத் லக்கும் லைலத்த ஸியாமிர் ரஃபது, உஹில்லத் லக்கும் லைலத்த ஸியாமிர் ரஃபது என்று குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகிறார். நோம்புடைய இரவு வேளைகளிலே, ரமலானுடைய காலங்களிலே நீங்கள் உங்களுடைய கணவர்களோடு, அதே போல கணவர்கள் அவர்களுடைய மனைவியோடு இல்லற வாழ்க்கையிலே, கட்டில் வாழ்க்கையிலே ஈடுபடுவதிலே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நோம்புடைய பகல் காலங்களிலே ஒரு கணவன் ஒரு மனைவி இரண்டு பேரும் நோம்பாளிகளாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கணவன் நோம்புடைய காலங்களிலே அந்த பகல் வேளைகளிலே நோன்பை பிடித்து கொண்டு அவர்கள் அவர்களுடைய அந்த உடலுறவு என்று சொல்லக்கூடிய கட்டில் வாழ்க்கையிலே இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட முடியாது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அந்த இல்லற வாழ்க்கைக்கு வற்புறுத்தி அழைக்கிறான். அந்த மனைவி சுயமாக அவள் செல்லுகிறாள் அல்ல, ஆசைப்பட்டு செல்லுகிறாள் அல்ல, கணவர் இந்த மனைவியை வற்புறுத்துகிறார், நிர்பந்திக்கிறார். இப்போ இந்த மனைவி கணவன் ஏதோ நான் உனக்கு அடிப்பேன் அல்லது உனக்கு ஆபத்தை ஏற்படுத்துவேன் இப்படி அவளுக்கு உயிர் பயத்தை காட்டுகிறாள். அவளுடைய ஆரோக்கியத்துக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுத்துமாறு, உடலுக்கு ஏதாவது பங்கங்கள் ஏற்படுத்துவேன் என்று அப்படி பயமுறுத்தி அவளை வற்புறுத்தி அவர் இல்லற வாழ்க்கைக்கு தன்னுடைய மனைவியை அழைக்கிறார். நோம்புடைய காலத்திலே மனைவி நோன்பாக இருக்கிறாள். இப்போது அந்த மனைவி தன்னுடைய கணவனுடன் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டால் இந்த மனைவியுடைய நோன்பினுடைய சட்டம் என்ன? உலமாக்கள் வழங்கப்படுத்துகிறார்கள், அந்த மனைவியுடைய நோன்பு என்பது அவளுடைய நோன்பு முறியாது. அவளுக்கு கஃபாரா கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. குற்றப்பரிகாரம், அந்த தெண்ட பரிகாரம் என்பது கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் கணவன் அவருக்கு ஷரியத் என்ன சட்டத்தை சொல்கிறது? அவர் இப்படி தன்னுடைய மனைவியோடு நோன்புடைய அந்த பகல் காலத்தில் ஈடுபட்டால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். அவர் அவருடைய நோன்பை கலா செய்யவும் வேண்டும். எந்த நோன்பிலே அவர் தன்னுடைய மனைவியோடு அப்படி வற்புறுத்தி ஈடுபட்டாரோ அந்த நோன்பை கலா செய்யவும் வேணும். அவர் அந்த விட்ட நோன்புக்காக வேண்டி குற்றப்பரிகாரமாக சில விடயங்களை செய்யவும் வேண்டும். ஒன்று, ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும். ஒரு பெண் அடிமையை உரிமை விட வேண்டும். நம்முடைய நாட்டை பொறுத்த வகையிலே அடிமைகள் என்பது பெண் அடிமைகள் என்பது கிடையாது. அப்படி இல்லை என்றால் ஷரியத் என்ன சொல்கிறது? இந்த கணவர் தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும். அந்த விட்ட நோன்பை கலா செய்வதோடு அதுக்குரிய குற்றப்பரிகாரமாக அந்த செயலிலே ஈடுபட்டதின் காரணமாக ரமலானுடைய பகல் வேளையிலே இவர் தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். அதுவும் அவருக்கு இயலாவிட்டால் 3வதாக ஷரியாவுடைய பார்வையிலே ஷரியத் அவருக்குரிய குற்றப்பரிகாரமாக சொல்லுகிறது, 60 ஏழைகளுக்கு அவர் சாப்பாடு கொடுக்க வேண்டும். 60 ஏழைகளுக்கு அந்த நோன்பை விட்டதின் காரணமாக அவர் சாப்பாடு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஏழைக்கும் ஒரு முத்து தாம், அந்த அரிசி வீதாசாரப்படி 600 கிராம் ஒவ்வொருத்தருக்கும் அவர் கொடுக்க வேண்டும் என்று ஷரியத் அவருக்குரிய அந்த தண்டனையை அந்த ரமலானுடைய காலத்திலே இவ்வாறான செயலிலே ஈடுபட்டதின் காரணமாக, நோன்பை பால்படுத்து முறிக்கும் காரியத்தில் ஈடுபட்டதின் காரணமாக இவ்வாறான சட்டத்தை அவருக்கு சொல்லுகிறது. அதேபோல் ரமலானுடைய பகல் வேளையிலே கணவனும் நோம்பாளியாக இருக்கிறார், மனைவியும் நோம்பாளியாக இருக்கிறார்கள். ஆனால்கள் இருவரும் ஒத்து, யாரும் வற்புறுத்தல் கிடையாது, இருவர்களும் ஒத்து இணைந்து அவர்கள் இப்படி நோம்புடைய காலத்திலே இந்த கட்டில் வாழ்க்கையிலே உடல் உறவிலே அவர்கள் ஈடுபட்டால் ஷரியத்துடைய பார்வையிலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த கணவனும் மனைவியும் அவர்கள் விட்ட நோன்பை கலா செய்ய வேண்டும் ரமலானின் பின்னால். அதேபோல கணவன் அந்த நோன்பை கலா செய்வதோடு மேல் சொல்லப்பட்ட அந்த குற்றப்பரிகாரம், அந்த கஃபாரா என்று சொல்லக்கூடிய அதனையும் கொடுக்க வேண்டும் என்று ஷரியத் அவர்களுக்குரிய அந்த குற்றப்பரிகாரமாக சொல்லியிருக்கின்றது. அடுத்து
ஒரு கணவன் தன்னுடைய மனைவியுடன் ரமலானுடைய காலத்திலேயே தொடர்ச்சியாக, நாங்கள் இதற்கு முன்னால் பார்த்த சட்டம் ஏதோ ஒரு நாளிலே எப்படியான செயல்பாடிலே கணவனும் மனைவியும் ஈடுபடுகிறார்கள், அல்லது மனைவியை வற்புறுத்தி அவர் இந்த செயலுக்கு அழைத்து அப்படி ஈடுபடுகிறார். இப்போது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியுடன் ரமலானுடைய பகல் காலங்களிலே தொடர்ச்சியாக 3 நாட்கள் இப்படியான செயல்பாடுகளிலே அவர் ஈடுபட்டால் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய மனைவியோடு இல்லற வாழ்க்கையிலே 1 நாள் அல்ல, தொடர்ச்சியாக 3 நாட்கள், அதற்கு மேலதிகமான நாட்கள் இப்படி தொடர்ச்சியாக அவர் ஈடுபடுகிறார் என்றால், அதற்குரிய சட்டத்தை உலமாக்கல் வழங்கப்படுத்துகிறார்கள். எப்படி ஒரு நோன்பை இப்படி அவர் பால்படுத்தினால் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும், அதற்குரிய குற்றப்பரிகாரம் கொடுக்க வேண்டுமோ, இதேபோல அவர் 3 நாட்கள் இப்படி தொடர்ந்து ஈடுபட்டால் அந்த 3 நாட்களையும் அவர் கலா செய்யவும் வேண்டும், ஒவ்வொரு நாட்களுக்கும் அவர் அந்த குற்றப்பரிகாரங்களை அவர் செய்யவும் வேண்டும். ஒன்று, அடிமை உரிமைப்பட வேண்டும், அல்லது அடிமை இல்லை என்றால் அவர் தொடர்ந்து 2 மாதங்கள் முன்பு நோக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளுக்கும் 2 மாதம் என்றால், 2 மாதங்கள் என்றால் அவர் 6 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு நிற்கக்கூடிய அந்த சட்டத்தை ஷரியத் அவர்களுக்குரிய குற்றப்பரிகாரமாக சொல்லியிருக்கிறது. அல்லது அவர்கள் ஒரு நோன்பை விட்டால் எப்படி 60 மிஸ்கின்களுக்கு அந்த உணவு தானியம் அளிக்க வேண்டுமோ, 600 கிராம் ஒவ்வொரு மிஸ்கினுக்கும் கொடுக்க வேண்டுமோ, அதே போல இந்த 3 நோன்பை விட்டதன் காரணமாக அவர்கள் ஒவ்வொரு நோன்புக்கும் 60 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு அந்த கணவன் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக, ஒரு கணவன் ரமலானுடைய காலத்திலே தன்னுடைய மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகிறார், உடல் உறவிலே ஈடுபடுகிறார், நோன்பை பிடித்து கொண்டு, ஆனால் அவருக்கு இஸ்கலிதம் வரவில்லை, அந்த இந்திரிய துளி என்பது ஏற்படவில்லை, மாறாக உடல் உறவிலே ஏற்பட்டார், அவருக்கு அந்த இந்திரிய துளி என்பது வெளியாகவில்லை, மணி என்பது வெளியாகவில்லை. இந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய நோன்புடைய நிலைப்பாடு என்ன? உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறார்கள், அவருடைய நோன்பு அவருக்கு இந்திரியம் வரவில்லை என்று சொன்னாலும் அவருடைய நோன்பு அங்கே முறிந்து விடுகிறது, அவர் நோன்பை கலா செய்ய வேண்டும், மனைவியும் நோன்பை கலா செய்ய வேண்டும், இந்த கணவன் கஃபாராவும் கொடுக்க வேண்டும் என்று ஷரியத் அதனுடைய சட்டத்தை விளங்கப்படுத்தி இருக்கிறது. அதேபோல ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ இவர்களுக்கு இந்த இந்திரியம் என்பது, இஸ்கலிதம் என்பது உடலுறவில் ஏற்படவில்லை, மாறாக அவர்களுக்கு இந்திரியம் வருகிறது. இந்திரியம் வருகிறது என்றால் அவர்களுடைய ஏதோ ஒரு செயல்பாட்டின் காரணமாக அவர்களுக்குரிய அந்த இந்திரிய துளியை அவர்கள் வெளியாக்கிக் கொள்கிறார்கள் என்றால், அங்கே உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறார்கள், கண்ணியமான தாய்மார்களே, பெண்களே, மார்க்கம் என்பது எப்போதும் உண்மையை சொல்வதிலே, ஷரியத்தை சொல்வதிலே வெட்கப்படுவது கிடையாது. அல்லாஹும் உண்மை சொல்வதிலே, உண்மையை வெளிப்படுத்துவதிலே ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டான். எனவே இந்த வகையில் இதுவெல்லாம் கட்டாயமாக ரமலானோடு நோன்போடு தொடர்பாடலான சட்டங்கள், இந்த சட்டங்களை நாங்கள் கட்டாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அந்த வகையிலே இப்படியான சந்தர்ப்பம் ஏற்பட்டதென்றால், உடல் உறவு இல்லாமல் அவர்களுக்கு இந்திரியம் வந்ததென்றால் அவர்களுடைய நோன்புடைய நிலைப்பாடு என்ன? அவர்களுடைய நோன்பு அங்கே முறிந்து விடுகிறது, அவர்களுக்கு அந்த நோன்பை பால்படுத்தியதன் காரணமாக பாவம் கிடைக்கிறது, அவர்களுடைய ஏனைய ரமலானுடைய காலத்தை அவர்கள் நோன்பாளி மாறி கழிக்க வேண்டும், அவர்கள் இந்த பால்படுத்திய நோன்பை கலாவும் செய்ய வேண்டும் என்று உலமாக்கள் விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இன்றைய தினம் என்னென்ன பெண்களோடு சம்பந்தப்பட்ட நோன்பு சம்பந்தமான சட்டங்கள், விதிமுறைகள், மார்க்க சட்டங்களை பார்த்தோமோ, அவைகளையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து ஒழுகுவதற்கு அல்லாஹு தாலா எம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே பல்வேறு பெண்களுக்கு நோன்பினூடாக எழக்கூடிய பல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.